ஸ்ரீ குருப்பியோ நமஹ. 9/8/2022 செவ்வாய்க்கிழமை சுஸ்தி ஸ்ரீ சுபக்ருத் வருஷம் தட்சிணாயனம் கிரீஷ்மரது கடகம் மாசம் ஆடி மாதம் 24ஆம் தேதி சுக்லபக்ஷம் துவாதசி செவ்வாய்க்கிழமை மூல நட்சத்திரம். இன்றைய தினம் சுக்லபக்ஷ மகா பிரதோஷம். செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடிய பிரதோஷ வழிபாடு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். குறிப்பாக சகோதர சகோதரிகள் ரீதியாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலர்வதற்கும், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குவதற்கும், அசையா சொத்துக்கள் பூமி நிலங்கள் வீடுகள் மனைகள் வாங்க வேண்டிய பிரார்த்தனை உடைய பக்தகுடிகளுக்கும், சுக்லபக்ஷம் என்று சொல்லக்கூடிய வளர்பிறையில் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் அருமையான பிரார்த்தனை தினமாக அமைகின்றது. பக்தகுடிகள் பிரார்த்தித்து வெற்றி பெறுங்கள். இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷராசியில் செவ்வாய் பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார். கடக ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார். சிம்ம ராசியில் புத பகவான் அருள் புரிகின்றார். துலா ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். தனு ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகவத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உடைய மேஷராசி பக்தகுடிகளே, மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு சதுர்ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்ருகாரகன் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. இருந்தாலும் பாக்யாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது செலவுகளை தள்ளி போடுவது நல்லது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய ரிஷப ராசி பக்தகுடிகளே, ரிஷப ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் சந்திராட்டம தினம். உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அரசுத்துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றி நடப்பது நல்லது. சகோதர சகோதரிகளோடு வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. வாழ்த்துக்கள். கணிதத்தில் ஆர்வம் மிக்க மிதுன ராசி பக்தகுடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு தனஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தனஸ்தானாதிபதியின் பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. தனஸ்தானாதிபதியின் பார்வை உங்களது ராசி மேல் விழும்பொழுது லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பதும், பஞ்சமஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. பொருளாதார ரீதியான உயர்வை சிந்திக்கக்கூடிய வெற்றி தினமாக அமையப் போகின்றது. நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கடக ராசி பக்தகுடிகளே, கடக ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. நேற்று வரை பகை பாராட்டியவர்கள் கூட நட்புக்கரம் நீட்டக்கூடிய அருமையான மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வெற்றி தினமாக அமையப் போகிறது. பேச்சை தொழிலாக உடைய பக்தகுடிகளுக்கு புதிய சூழ்நிலைகள், புதிய மாற்றங்கள், புதிய புதிய தகவல் தொடர்புகள் யாவும் வெற்றியை கொடுக்க போகிறது. நல்வாழ்த்துக்கள். எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய சிம்ம ராசி பக்தகுடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு குழந்தைகள் மூலம் குறிப்பாக பெண் குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. அபரிமிதமான ஆற்றலை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட பலவிதமான இடர்பாடுகளுக்கு நல்ல தீர்வை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்புவதை உணர முடியும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்னியாராசி பக்தகுடிகளே, கன்னியாராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பது, சதுர்சப்தம ஸ்தானாதிபதியின் பார்வை உங்களது ராசி மேல் விழுவது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. இன்றைய தினத்தில் லாபஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தாயினுடைய அன்பு ஆதரவை உணரக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. தாய் வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. வாழ்த்துக்கள். எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலா ராசி பக்தகுடிகளே,
துலா ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த அமைப்புகளை கூட நாம் கூடுதலாக சிந்திக்க முடியும். பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது மாணவ செல்வங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். இருந்தாலும் லாபஸ்தானாதிபதியும் உங்களது ராசி நாதனும் தொழில் ஸ்தானத்தில் சேருவது என்பது தொழில் ரீதியான சிந்தனைகளுக்கு மாற்றங்களை கொடுத்தாலும் பொதுவாக சூரிய பகவான் சுக்கர பகவான் சேர்க்கை என்பதை ஜோதிட சாஸ்திரங்கள் ஒரு சரியான சேர்க்கையாக விமர்சிக்கவில்லை. ஆகையினால் துலா ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது நல்லது. கலத்திர காரகனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானோடு சேரும் பொழுது உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானத்தில் ராகு பகவான், உங்களது ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் தொழில் ரீதியான பேச்சுவார்த்தைகளை உங்களது இல்லங்களில் பேசாமல் இருப்பது அனுகூலத்தை கொடுக்கும். குடும்ப ரீதியான விஷயங்களை பணியாற்றக்கூடிய இடங்களில் பேச வேண்டாம். பணி செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களில் குடும்பத்தில் பேச வேண்டாம். இந்த விஷயங்களை மட்டும் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் திட்டமிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் தன பஞ்சமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை கொடுத்தாலும் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் குழந்தைகள் ரீதியான பலவிதமான கவலை கட்டங்களை தாங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். புத்திர காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் புத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது ஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குழந்தைகள் ரீதியான இடர்பாடுகள் எவ்வாறு தோன்றும் என்று ஜோதிட ஆர்வலர்கள் சிந்திக்கிறார்கள். இதற்கு பலவிதமான சிந்தனைகளை நாம் சிந்திக்க முடியும். சனி பகவானுடைய பார்வையானது குரு பகவான் மேல் விழும்பொழுது உயரிய வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு ஏற்பட்டாலும் பலவிதமான தடைகள் ஏற்படுகின்றது. குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்தே தீர வேண்டும் என்ற விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளது முயற்சிகள் தடைபடுகின்றது. விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் தூக்கமின்மை காரணமாக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இளைஞர்களுக்கு சுகமான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. ஒரே ராசியை சார்ந்த விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் இளைஞர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். ஆனால் வயதில் பெரியோர்கள் கவலை கட்டங்களை தாண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? இளைஞர்களிடத்திலே ஆள் மனதில் எதையும் தாங்கக்கூடிய ஒரு உடல் வலிமையும் உள்ள வலிமையும் காணப்படுகின்றது. வயதில் பெரியோர்களுக்கு உடல் சோர்ந்து காணப்படுவதனால் உள்ள வலிமை குறைகின்றது. உடல் வலிமையும் உள்ள வலிமையும் சிறு வயதில் கூடுதலாக காணப்படும் பொழுது பெரிய பெரிய கட்டங்கள் கூட எளிதாக தோன்றும். ஆனால் உடல் சோர்ந்து உள்ளமும் சோர்ந்து இருக்கக்கூடிய வயதில் பெரியோர்களுக்கு சின்ன விஷயங்கள் கூட தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வயது ரீதியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. தன்னம்பிக்கை ஆற்றலை கூடுதலாக்குவதற்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய தகவல்களை நீங்கள் இந்த காலகட்டங்களில் சேகரிக்க வேண்டும். நெகட்டிவ் திங்கிங் தரக்கூடிய எந்த விதமான செய்திகளையும் உள்வாங்க வேண்டாம். குறிப்பாக சயனஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது சர்பம் ரீதியான கனவுகள் உங்களை தாக்கும். ஆகையினால் மாலை 6 மணிக்கு பிறகு விஷுவல் மீடியாவில் வரக்கூடிய எந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்காமல் இருப்பது நல்லது. விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தன பஞ்சமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களது எதிர்பார்ப்புகள், உங்களது குறிக்கோள்கள்,
உங்களது முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு உங்களது கடமைகளை செய்து வருவது வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை ஆற்றல் உடைய தனுர்ராசி பக்தகுடிகளே, தனுர்ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு மாணவர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் வயதில் பெரியோர்களுக்கு பலவிதமான அழுத்தங்கள் தோன்றுகின்றது. பாக்யாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சஷ்டமஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். பிறரை குறை சொல்வதையும் பிறர் மனதை புண்படுத்துவதையும் பிறரை பலவீனப்படுத்துவதையும் முழுமையாக ஒருவருக்கொருவர் தவிர்க்க வேண்டிய காலகட்டமாக அமைகின்றது. குறிப்பாக கணவன் மனைவி பேசும் பொழுது உங்கள் வீட்டில் என்ன செஞ்சாங்க, உங்கள் வீட்டில் இவங்க எப்படி நடந்துட்டு இருக்காங்க, நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு தான் நிறையா செலவு பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு தான் அதிகம் செலவு பண்ணுறீங்க போன்ற செலவு ரீதியான, மரியாதை ரீதியான, சுயமரியாதை ரீதியான விஷயங்களை பேசும் பொழுது பலவிதமான தாக்கங்கள் ஏற்படுகின்றது. ஆகையினால் தனுர் ராசி சார்ந்த பக்தகோடிகள், தாய்மார்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சம்பந்தப்பட்ட, பெண்களாக இருந்தால் ஆண்கள் சம்பந்தப்பட்ட, கணவனாக இருந்தால் மனைவி விஷயம், மனைவியாக இருந்தால் கணவன் விஷயம், இவைகளை பேசும்போது கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் சிந்தனையை செலுத்துவது நல்லது. கூடுமானவரை குடும்ப விஷயங்களை பேசும்போது, வார்த்தைகளை பேசும்போது அளந்து பேசுவது நல்லது. மெஷர் யுவர் வேர்ட்ஸ் பிஃபோர் லெட் இட் இட்ஸ் ஃபால்ஸ். உங்களது வாயிலிருந்து விழக்கூடிய வார்த்தைகளை அளந்து பேசுவது அனுகூலத்தை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்தகுடிகளே, மகர ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது முயற்சிகள் யாவும் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. சகோதர சகோதரிகள் மூலம் அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். உங்களது ராசிக்கு பாக்யாதிபதி அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்பட்ட தடைகளுக்கு விடைகள் காணக்கூடிய பாக்கியங்கள் நாடி வரப்போகிறது. பஞ்சம தசமஸ்தானாதிபதியின் பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. சில குடும்பங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த அவங்க குடும்ப ரீதியான தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பங்களில் செய்யக்கூடிய தொழிலுக்கு கணவன் மனைவி குழந்தைகள் அனைவரும் செயல்படுவார்கள். அதை போல் செய்யக்கூடிய குடும்ப ரீதியான தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். சில சமயங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் கணவனாக இருந்தால் மனைவி மூலமும், மனைவியாக இருந்தால் கணவர் மூலம் பொருளாதார வளர்ச்சிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். இந்த சமயத்தில் மகர ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது ராசி நாதன் உங்களது ராசியை கடக்கின்றார். அவ்வப்பொழுது ஒரு சோம்பல் தன்மை ஏற்படுறது, நாளைக்கு பார்த்துக்கலாமே அப்படின்னு தள்ளி போடக்கூடிய சிந்தனை ஏற்படுகின்றது. இந்த தள்ளி போடுவதை தள்ளி போடுவது நல்லது. உங்களது ராசிக்கு சதுர்கேந்திர ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது தாய்வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தாய் ஏதாவது வார்த்தைகளை கூறினால் கூட நம்ம அம்மா தான் கூறியிருக்கா அப்படின்னு அதை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனைகளை குழந்தைகள் சிந்திக்க வேண்டும். தாய் வயதில் பெரியவர்களாக இருப்பார்கள். தாய்க்கு ஆரோக்கிய ரீதியான இடர்பாடுகள், வயது ரீதியான இடர்பாடுகள், குடும்பத்தினுடைய சுமை ரீதியான இடர்பாடுகள் அனைத்தும் ஒரே சமயத்தில் தாக்கும் பொழுது ஏதாவது சில வார்த்தைகளை கூறினால் கூட நம்ம அம்மா தான் சொன்னா என்று அதை சகித்து கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு குழந்தைகள் வர வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவது நல்லது. தசமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது. நல் வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்தகுடிகளே, கும்பராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு சப்தமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரகமைப்பு. இந்த காலகட்டங்களில் கும்பராசி சார்ந்த பக்தகுடிகள் அருமையாக திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். அதிலும்
சஷ்டமஸ்தானாதிபதியாக மாத்திருக்கார்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது கும்பராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு கூடுதல் கிரக பலத்தை கொடுக்கின்றது. சந்திர பகவானின் சுழற்சியை நாம் எடுத்துக்கொண்டு ராசி பலன்களை சிந்திக்கின்றோம். சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அதிர்ஷ்டமான கிரக அமைப்பு கோச்சார ரீதியாக, அதிலும் கும்ப ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சஷ்டமஸ்தானாதிபதி ஆருக்கதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் சுக்லபக்ஷ சந்திரனாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது ஸ்தானத்தில் 8, 9, 10 இந்த 3 தினங்கள் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பு. ஆகையினால் கும்ப ராசி சார்ந்த பக்த கோடிகள் இந்த காலகட்டங்களை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது கூடுதல் கிரக பலத்தை கொடுக்கின்றது. ஆகையினால் கும்பராசி சார்ந்த பக்த கோடிகள், குறிப்பாக இளைஞர்கள் மாணவர்கள், இந்த காலகட்டங்களை பிளான் பண்ணுங்கோ, உங்களது படிப்பில் முழு கவனம் செலுத்துங்கோ, உங்களது முயற்சிகளில் கடினமான முயற்சி பண்ணுங்கோ. அதுவும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டங்களில் 7, 8, 9, 10 இந்த 4 தினங்களும் சுட்சேத்திர பலம் பெற்றிருக்கார். செவ்வாய் ராகு பகவான் சேர்க்கை அனுகூலத்தை கொடுக்குமா என்ற ஒரு சிந்தனை ஒரு பக்கம் இருந்தாலும், கும்ப ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியினுடைய தனிப்பெரும் கருணையை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் காணப்படுகின்றது. ஆகையினால் கும்பராசி சார்ந்த, கும்ப லக்னத்தை சார்ந்த மாணவ செல்வங்கள் இந்த காலகட்டங்களை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மீனராசி பக்த கோடிகளே, மீனராசி சார்ந்த பக்த கோடிகள் அன்பாக பேசக்கூடியவர்கள், பண்பாக பழகக்கூடியவர்கள், உங்களது ராசிநாதன் குரு பகவான், ஆகையினால் தன்மை மிக்கவர்கள், எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற இங்கிதம் தெரிந்தவர்கள் மீனராசியை சார்ந்தவர்கள். உங்களது ராசிநாதன் உங்களது ராசியிலே சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். ஜென்ம குரு அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டை மட்டும் வச்சுண்டு மீனராசி சார்ந்த பக்த கோடிகள் மனச்சோர்வை அடைய வேண்டாம். உங்களது ராசியில் சுட்சேத்திர பலம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெற்று அருள் புரியக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானம் சப்தமஸ்தானம் பாக்யஸ்தானத்தில் குரு பகவானின் பார்வையை செலுத்துகின்றார். குழந்தைகள் ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகளுக்கு வீடுகள் வாங்கி கொடுப்பது, குழந்தைகளுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுப்பது, குழந்தைகளுக்கு வேலை வாங்கி கொடுப்பது, குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்து பார்ப்பது, குழந்தைகளுக்கு குழந்தைகள் பேரன் பேத்திகளை பார்ப்பது போன்ற அபரிமிதமான முன்னேற்றங்கள் குழந்தைகள் மூலம் மீன ராசி சார்ந்த பக்த கோடிகள் மகிழ்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை உணர முடியும். சமசப்தமஸ்தானத்தில் குரு பகவானின் பார்வை விழுகின்றது. அருமையான அமைப்பு. கணவன் மனைவி சேர்ந்து பயணங்கள் மேற்கொள்வது, கணவன் மனைவி சேர்ந்து உல்லாச பயணங்கள் மேற்கொள்வது, கணவன் மனைவி சேர்ந்து க்ஷேத்ராடனங்கள் ராமேஸ்வரம் காசி சென்று வருவது போன்ற அமைப்புகள் எல்லாம் மீனராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு அபரிமிதமான உயர்வை கொடுக்க போன்றது. பாக்யஸ்தானத்தில் விழக்கூடிய குரு பகவான் பார்வை அபரிமிதமான பாக்யங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகின்றது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். ஆனாலும் உங்களது ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கும் பொழுது ஒரு அனுகூலம் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள், ஆனால் வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது மிகவும் நிதானத்தோடு செயல்படுங்கள். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுங்கள். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். வண்டி வாகனங்கள் ரீதியான முன்னேற்றங்கள், இன்னைக்கு லேட்டஸ்ட்டு வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிறைய இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க, பேட்டரி வெஹிக்கிள்ஸ்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, டூ வீலர் வச்சிருக்கிறவா கார் வாங்கலாமா, கார் வச்சிருக்கிறவா லக்ஸுரி வெஹிக்கிள் வாங்கலாமா, இந்த மாதிரி பலவிதமான சிந்தனைகள் இந்த காலகட்டங்கள்லாம் மீனராசி சார்ந்த பக்த கோடிகள் திட்டமிடுங்க. மீனராசி சார்ந்த பக்த கோடிகள் தவிர்க்க வேண்டிய விஷயம், குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். குடும்பத்தில் பேசும்போது அப்படியே பார்த்து பேசுங்க. ஏன்னா இந்த நாக்குக்கு 32 காவலர்களை வைத்திருக்கிறான் இறைவன். நீங்கள் பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள் அனுகூலத்தை கொடுக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று தப்பு தண்டா பேசிட்டீர்கள்,
அது பல இடையூறுகளை கொடுக்கும். மீன ராசி சார்ந்த பக்த கோடிகள் கவனத்தை செலுத்த வேண்டிய விஷயம் பேச்சு, அதிலும் குடும்பத்தில் பேசக்கூடிய பேச்சு. அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள், சத்தான உணவு உணவு பழக்க வழக்கங்கள் இவைகளில் கவனத்தை செலுத்துங்கள். தொலை தூரத்து பயணங்களையும் மாலை நேரத்து பயணங்களையும் முழுமையாக தவிர்ப்பது நல்லது. நல்வாழ்த்துக்கள். அனுகிரகம் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.